Happy morning, my dear 4th standard students. இன்றைக்கி மாரல் சயின்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம். மாரல் சயின்ஸில் ரிவிஷன் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணணும், கையில் நோட்டு பென் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, ஸோ பென்சில் யூஸ் பண்ண வேணாம், பென்னில் எழுதுங்க. அதே மாதிரி பால் பாயிண்ட் பென்னில் எழுத வேணாம், இங்கு பென்னில் எழுதுங்க. ஸோ கிளாஸில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் கிளாஸில் நம்ம நிறைய நோட் அண்ட் புக் எக்ஸசைஸ் தான் பார்ப்போம். அது எல்லாமே நீங்கள் அழகாக நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ கிளாஸுக்கு வந்த உடனே நீங்கள் புக் எடுத்துக்கணும், நோட் எடுத்துக்கணும், பென் எடுத்துக்கணும். இது இல்லாமல் கிளாஸுக்கு வரவே கூடாது. ஓகே, இப்போ நம்ம மாரல் சயின்ஸில் ரிவிஷன் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நம்ம 3 லெசன்ஸ் ரிவைஸ் பண்ண போகிறோம். உங்கள் எக்ஸாமுக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு 6 லெசன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன லெசன் உங்களுக்கு நிறைய ஞாபகம் வந்திருக்கணும். அந்த 6 லெசன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் மட்டும்தான் இப்போ ரிவிஷன் பண்ண போகிறோம். ரிமைனிங் லெசன்ஸை நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, எல்லாருமே புக் எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லெசன் எ நியூ இயர் அப்படின்ற ஒரு லெசன் நம்ம பார்த்தோம். உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இல்லையா? இதில் டிக்டேஷன் வேர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி புக் அண்ட் நோட் எக்ஸசைஸ் மட்டும்தான் இருக்கும். புக் எக்ஸசைஸில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கும். புக் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த பேஜில் கீழே டவுனில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபில்லப், டுடே டியர் காட் வி ஸ்டார்ட் அ நியூ இயர். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு நியூ இயரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காட், டியர் காட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லெசன் எல்லாமே நம்ம ஜிமீட்டில் ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த லெசனோட ஆன்சர் எல்லாமே தெரியும் இல்லையா? க்வெஷ்சன் ஆன்சர் கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க, ஃபில்லப் கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க இல்லையாப்பா? இப்போ ரிவிஷன் கிளாஸில் நீங்கள் பார்க்காமே சொல்லலாம், நீங்கள் பார்க்காம எழுதலாம். எழுதும்போது ஃபில்லப்லாம் எழுதிக்கோங்க, நோட்டில் எழுதிக்கோங்க. எழுதும்போது க்வெஸ்சன் எழுதிட்டு நீங்களே பார்க்காம ஆன்சர் எழுதி பாருங்கள். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளாஸ் பார்க்குறப்பவே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கவே வேணாம். ஓகே, காட் எழுதும்போது எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். டுடே டியர் காட் வி ஸ்டார்ட் அ நியூ இயர். காட் இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இயரோட ஃபஸ்ட்டு டேவை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் நாங்கள் ஒரு புது வருஷத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட், டுடே டியர் காட், டிஇஏஆர் டிஆர் ஜிஓடி காட், டியர் காட். எதுக்கு நான் மிஸ் ஸ்பெல் பண்ணுறேன் அப்படின்னா, ஜிஏ கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். காட் எழுதும்போது ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, வில் இட் பி அ ஹாப்பி ஒன் ஆர் சேட். ஸோ நாங்கள் ஒரு நியூ இயரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அது வந்து ஹாப்பியாக இருக்குமா இல்லை சேடாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆன்சர்ஸ்மா. வில் இட் பி அ ஹாப்பி ஒன் ஆர் சேட். லார்ட் Lead me in the right way. Lord அப்படின்னா God அப்படின்னு மீனிங். God, lead me in the right way. என்ன, சரியான பாதையில் கூட்டிகிட்டு போங்க. சரியான பாதை அப்படின்னா மிஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நல்ல மாரல் வேல்யூஸை வந்து ஃபாலோ பண்ணணும், கற்றுக்கிட்டு குட் மேனர்ஸோடு டிசிப்ளினோடு வாழ்கிறது தான் நல்ல வழியில் வாழ்கிறதுன்னு அர்த்தம். ரைட்டான பாதையில் நம்ம போகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ காட்கிட்ட என்ன கேட்குறாங்க, லார்ட் லீட் மீ இன் த ரைட் வே. ஸோ நான் கரெக்டான பாதையில் என்ன நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபார் லாஸ்ட் இயர்ஸ் மிஸ்டேக்ஸ் லெட் மீ சாரி பி. நான் போன வருஷம் பண்ண எல்லா தப்புக்குமே நான் என்ன பண்ணிக்கிறேன், சாரி கேட்டுக்கிறேன். எப்போலாம் நம்ம சாரி சொல்கிறோமோ அப்போலாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எதுக்காக சாரி சொல்கிறோம், ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சாரி சொல்கிறோம் இல்லையா? நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சாரி சொல்கிறேன். யாரோ ஒருத்தவங்களை நம்ம சீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சாரி சொல்கிறோம் இல்லையா? ஒரு கேம் விளையாடும் போது அன்ஃபேராக ஏமாற்றி சீட் பண்ணி நான் ப்ளே வின் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சாரி சொல்கிறோம். அப்போ சாரி சொன்னால் அந்த விஷயத்தை நம்ம திருப்பி அந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சாரி சொல்லிவிட்டு அகேன் அண்ட் அகேன் அதே விஷயத்தை செய்யக்கூடாது. ஓகே, ஃபார் லாஸ்ட் இயர்ஸ் மிஸ்டேக்ஸ் லெட் மீ சாரி பி. நான் போன வருஷம் பண்ண லாஸ்ட் இயர் பண்ண எல்லா தப்புக்காகவும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐ ப்ராமிஸ் தோஸ் மிஸ்டேக்ஸ் நாட் டு ரிப்பீட். இதுதான் நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட். ஒரு தடவை சாரி சொல்லிட்டோம் அப்படின்னா சொல்லிட்டு நம்ம தப்பை உணர்ந்து அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான பாதையில் போகணும். திருப்பி திருப்பி அதே விஷயத்தை செய்யக்கூடாது. ஐ ப்ராமிஸ் தோஸ் மிஸ்டேக்ஸ் நாட் டு ரிப்பீட். லாஸ்ட் இயர் பண்ண எந்த மிஸ்டேக்குமே நான் இந்த வருஷம் ரிப்பீட் பண்ண மாட்டேன், திரும்பவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா, 5 ஃபில்லப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபில்லப் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆன்சர்ஸ். டுடே டியர் காட் வி ஸ்டார்ட் அ நியூ இயர். Second one, will it be a happy one or sad? Lord, lead me in the right way. For last year's mistake, let me sorry be. I promise those mistakes not to repeat. Okay, 5 fill in the blanks irukku. Inda 5 ume ungalude book exercise. First lesson, a new year oda book exercise idu. Next,
क्वेश्चन आंसर पाकपो रोम रोम ईसान क्वेश्चन आंसर थ्री क्वेश्चन आंसर उप फर्स्ट क्वेश्चन डू यू फील हैप्पी ऑन न्यू इयर्स डे डू यू फील हैप्पी ऑन न्यू इयर्स डे न्यू इयर अने की हैप्पिया फील पड़ी कंपा एलिए हापिया फील पड़ो अब यस अब आंसर एलो वैस एस एलो ना पड़ी आलफबेट वह वह एस मटी अब एस मटीन तप एस एलोद वैस एस एलो यस பக்கத்தில் ஒரு கமா போட்டுக்கோங்க மீதி இருக்கிறது எல்லாமே க்வெஸ்சன்லேருந்து அழகாக எழுதிடலாம் யூக்கு பதில் ஐ போட்டுக்கலாம் எஸ் ஐ ஃபீல் ஹாப்பி ஆன் நியூ இயர்ஸ் டே ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நீங்கள் க்வெஸ்சனில் பார்த்து அழகாக எழுதிக்கலாம் எஸ் ஐ ஃபீல் ஹாப்பி ஆன் நியூ இயர்ஸ் டே ஆமாம் நான் நியூ இயர் அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க நெக்ஸ்ட்டு டஸ் காட் வாண்ட் ஆஸ் டு பி ஹாப்பி காட் நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா எஸ் Yes, God wants us to be happy. கடவுளுக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை அப்போ எஸ் ஒய் இஎஸ் எஸ் போட்டுக்கலாம் காடு காட் எழுதும்போது நான் சொல்லியிருக்கேன் காடுன்ற வேர்டு நீங்கள் எங்கே எழுதினாலும் ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் ஃபஸ்ட்டு இருக்க ஜி கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் ஞாபகம் வச்சுக்கணும் God wants us to be happy. ஓகே காடுக்கு நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு தான் ஆசை ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் டூ யூ ஃபீல் ஹாப்பி ஆன் நியூ இயர்ஸ் டே எஸ் ஐ ஃபீல் ஹாப்பி ஆன் நியூ இயர்ஸ் டே டஸ் காட் வாண்ட் ஆஸ் டு பி ஹாப்பி எஸ் காட் வாண்ட்ஸ் ஆஸ் டு பி ஹாப்பி நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் வாட் ப்ராமிஸ் வில் யூ மேக் ஆன் நியூ இயர்ஸ் டே வாட் ப்ராமிஸ் What promise will you make on New Year's Day? New Year's Day அன்னைக்கு நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு பேர் வந்து ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நியூ இயர்லேருந்து நான் குட் பாயாக இருப்பேன் இந்த நியூ இயர்லேருந்து நான் வந்து மணி வந்து சேவ் பண்ணி வச்சுப்பேன் என் மம்மி கொடுக்குற பாக்கெட் மணி எல்லாமே நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி என்ன ப்ராமிஸ் இந்த வருஷம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க வாட் ப்ராமிஸ் வில் யூ மேக் ஆன் நியூ இயர்ஸ் டே நீங்கள் பர்சனலாக ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ப்ராமிஸ் பண்ணுவீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்க இல்லையா நான் எக்ஸாமில் எழுதும்போது என்ன ஆன்சர் இருக்கோ அந்த ஆன்சர் மட்டும்தான் நீங்கள் எழுதணும் ஃபர்ஸ்ட் ஒன் ஐ ப்ராமிஸ் நாட் டு ரிப்பீட் லாஸ்ட் இயர்ஸ் மிஸ்டேக் ஐ ப்ராமிஸ் நாட் டு ரிப்பீட் லாஸ்ட் இயர்ஸ் மிஸ்டேக் நான் போன வருஷம் லாஸ்ட் இயர் பண்ண எந்த தப்புமே நான் இந்த தடவை ரிப்பீட் பண்ண மாட்டேன் இதுதான் நான் இந்த தடவை எடுக்கிற ரெசல்யூஷன் நான் பண்ணுற ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஐ ப்ராமிஸ் நாட் டு ரிப்பீட் லாஸ்ட் இயர்ஸ் மிஸ்டேக் ஓகேப்பா ஸோ த்ரீ க்வெஸ்சன் ஆன்சர் இருக்குது த்ரீ க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் அண்ட் தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது இந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுடைய நோட் எக்ஸசைஸ் புக்கில் இருக்காது ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கும் ஓகே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் லெசன் போகலாம் ஃபர்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபில்லப் இதே மாதிரி கேட்பாங்க டுடே நான் ரீட் பண்ணும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் டுடே Dear God, we start a new year. Will it be a happy one or sad? Lord, lead me in the right way. For last year's mistakes, let me sorry be. I promise those mistakes not to repeat. Next, do you feel question answers? Answer the following. Do you feel happy on New Year's Day? Yes, I feel happy on New Year's Day. Does God want us to be happy? Yes, God wants us to be happy. What promise will you make on New Year's Day? I promise not to repeat last year's mistake. Okay, ma. ஸோ ஃபில் இந்த பிளாங்க்ஸ் பார்த்துருக்கோம் த்ரீ க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம் ஏ குட் கேரக்டர் ஸோ இந்த லெசன் சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும் நம்ம டிக்டேஷன் வேர்ட்ஸ் அண்ட் தென் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் ப்ராப்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த லெசன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டிக்டேஷன் வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறப்போ நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணணும் ஏன்னா இந்த லெசன் எல்லாமே நம்ம ஜி மீட்லேயே ரிவைஸ் பண்ணியிருக்கோம் நிறைய தடவை நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஃபர்ஸ்ட் வேர்ட் டிக்டேஷன் வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வேர்ட் ப்ரிஷியஸ் ப்ரிஷியஸ் அப்படின்னா விலை மதிப்பில்லாதது இதுக்கு ரேட்டே சொல்ல முடியாது எவ்வளோ விலை கொடுத்தாலும் இதை வாங்கவே முடியாது அப்படின்னா அப்படியே தான் நம்ம ப்ரிஷியஸ் திங் அப்படின்னு சொல்லுவோம் டைம் வந்து ரொம்ப ப்ரிஷியஸ் எவ்வளோ விலை கொடுத்தாலும் அதை வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் ப்ரிஷியஸ் PRECIOUS ப்ரிஷியஸ் நீங்கள் எல்லாமே ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க உங்களுக்கு ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கூட அவசியம் கிடையாது பட்
நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸில் லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் டிக்டேஷன் வேர்ட்ஸை நான் ஸ்பெல் பண்ணி சொல்கிறேன். டிக்டேஷன் வேர்ட்ஸை வெறும் வேர்டாக தான் மிஸ் வந்து டிக்டேட் பண்ணுவேன் எக்ஸாமில், நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் வேர்டு ப்ரெஷியஸ், செகண்ட் வேர்ட் சக்ஸஸ். சக்ஸஸ் அப்படின்னா நம்ம வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம சக்ஸஸ். SUCCESS சக்ஸஸ் அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ்னா உங்களுக்கு தெரியும் பயிற்சி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா. இப்போ உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், அதுதான் நம்ம ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். PRACTICE ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் வேர்ட் ரெகுலர்லி, ரெகுலர்லி RegulRELY ரெகுலர்லி அப்படின்னா வழக்கமாக ரொட்டீனாக செஞ்சுட்டு வருது. நான் ரெகுலராக இந்த வேலை வந்து செஞ்சுட்டு டெய்லி செஞ்சுட்டு வருவேன், டெய்லி செய்கிறத தான் நம்ம வந்து ரெகுலர்லி அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் அன்ஃபேர், அன்ஃபேர் அப்படின்னா வந்து சீட்டிங் பண்ணிடுறது, ஏமாத்துறது தான் நம்ம அன்ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். UNFAIR அன்ஃபேர் எழுதும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுவேன்னா FIAR எழுதிடுவார், AIR எழுதணும். ஸோ அன்ஃபேருக்கு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ, UNFAIR அன்ஃபேர். நெக்ஸ்ட் பொலைட், பொலைட் அப்படின்னா பணிவாக இருக்கிறது. பொலைட் அப்படின்னாவே நான் எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்லியிருக்கேன், பொலைட் அப்படின்னா பணிவு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எக்ஸாம்பிளாக அப்துல் கலாம் சாரை சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ பொலைட்டுன்ற வேர்டு கேட்டோடனே உங்களுக்கு அவர் ஞாபகம் வந்துடணும். பொலைட், POLITE பொலைட். ஓகேப்பா, ஃபஸ்ட்லேருந்து ஒருத்தர் ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு ப்ரிஷியஸ், ப்ரிஷியஸ் அப்படின்னா விலை மதிப்பில்லாதது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சக்ஸஸ், சக்ஸஸ்னா வெற்றி. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா. நெக்ஸ்ட்டு ரெகுலர்லி, வழக்கமாக செஞ்சுட்டு வரது தான், டெய்லி செய்கிறது தான் நம்ம ரெகுலர்லி. நெக்ஸ்ட்டு அன்ஃபேர், ஓகே ரெகுலர்லி. நெக்ஸ்ட் வேர்டு அன்ஃபேர், அன்ஃபேர் அப்படின்னா சீட் பண்ணி விளையாடுவோம் இல்லையா, அதுதான் அன்ஃபேர். லாஸ்ட் வேர்டு பொலைட். ஸோ சொல்லும்போது நீங்களும் ஒவ்வொரு வேர்டையாக நீங்களும் ஸ்பெல் பண்ணி சொல்லணும். அப்படி படிச்சிங்க அப்படின்னா கிளாஸ்லேயே படித்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ளெசன்ட், PLEASANT ப்ளெசன்ட், PLEASANT ப்ளெசன்ட் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது தான் நம்ம ப்ளெசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பங்க்சுவல், பங்க்சுவல் அப்படின்னா கரெக்டாக டைம் கீப் அப் பண்ணுவாங்க இல்லையா, 6 o'clock ஒரு பிளேஸ்க்கு வரணும் வந்துரு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 6 o'clock வந்துருவாங்க, அவங்கள தான் நம்ம பங்க்சுவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பங்க்சுவல் அப்படின்னா டைமை கீப் அப் பண்ணுறவங்கள தான் நம்ம பங்க்சுவலாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, PUNCTUAL பங்க்சுவல். நெக்ஸ்ட்டு குவாரல், குவாரல் அப்படின்னா அடிச்சு பிடிச்சி சண்டை போடுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம குவாரல் அப்படின்னு சொல்லுவோம். QUARREL குவாரல் அப்படின்னா சண்டை போடுறது. ஓகே, குவாரல் அப்படின்னா அடிச்சு பிடிச்சி சண்டை போடுறதா நம்ம குவாரல் அப்படின்னு சொல்லுவோம். QUARREL குவாரல். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டோன், ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அப்படின்னா அடிக்கல். ஸோ ஒரு பில்டிங் கட்ட போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு பேஸ்மெண்ட் போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த அடிக்கலில் தான் நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உங்கள் லைஃப்பில் எது ஃபவுண்டேஷன் ஸ்டோன், எஜுகேஷன், எஜுகேஷன் தான் உங்கள் லைஃபோட ஃபவுண்டேஷன் ஸ்டோன், ஞாபகம் வச்சுக்கணும். FOUNDATION ஃபவுண்டேஷன் ஸ்டோன், STONE ஸ்டோன், ஃபவுண்டேஷன் ஸ்டோன். நெக்ஸ்ட்டு ப்ரின்ஸிபல், ப்ரின்ஸிபல் அப்படின்னோடனே நீங்கள் என்ன சொன்னீங்க, ஸ்கூலில் இருக்க சார், மிஸ், சாரை தான் நம்ம ப்ரின்ஸிபல்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது தப்பு. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்கூலில் இருக்க சார்னு சொன்னால் அது ப்ரின்ஸிபால், ப்ரின்ஸிபால்னு சொல்லும்போது தான் நம்ம வந்து ஸ்கூலில் இருக்க சாரை சொல்லலாம். இது ப்ரின்ஸிபல், ப்ரின்ஸிபல் அப்படின்னா கொள்கை, ரூல்ஸ். ஸோ நம்ம லைஃப்பில் சில ரூல்ஸ் இருக்கணும். இப்போ மிஸ்ஸோட லைஃப்பில் நிறைய ரூல்ஸ் இருக்குது, எப்போவுமே ஹானஸ்ட்டாக இருக்கணும், அதெல்லாம் மிஸ்ஸு ஃபாலோ பண்ணுற ரூல். காலையில் மார்னிங் சீக்கிரமே எழுந்துக்கணும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி புக்கு படிச்சுட்டு தூங்கணும், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. எனக்கும் ப்ரின்ஸிபல்ஸ் இருக்குது, இதுதான் ப்ரின்ஸிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் அதே மாதிரி லைஃப்பில் நிறைய ப்ரின்ஸிபல்ஸ் வச்சுக்கணும் சரியா. PRINCIPLES ப்ரின்ஸிபல்ஸ். நெக்ஸ்ட்டு அட்மையர், நெக்ஸ்ட் வேர்டு அட்மையர். அட்மையர் அப்படின்னா ஒருத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்கள ரசிப்போம் இல்லையா.
இப்போ நம்ம விஜய் பார்த்தோம்னா விஜயோட டான்ஸிங் ஸ்டைல் நமக்கு பிடிக்கும் இல்லையா? சூப்பர் ஸ்டார் பார்த்தா சூப்பர் ஸ்டாரோட அவர் ஆக்டிங் பண்ணுற அந்த ஸ்டைல் நமக்கு பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்த்து ரசிக்கிறத, இன்ஸ்பயர் ஆகி ரசிக்கிறத நம்ம வந்து அட்மயர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு பிடிச்சி போயிடும் இல்லையா? அதை தான் நம்ம அட்மயர் அப்படின்னு சொல்லுவோம். ADMIRE. ஒருத்தவங்களை பார்க்குறோம், பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கும் இல்லையா? அப்போ விஜய்னு சொன்னேன் இல்லையா, விஜய்னாவே நமக்கு டான்ஸ் பிடிக்கும். அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி ரசிக்கிறதுக்கு நம்ம அட்மயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அடாப்ட். அட்மயர் ஒரு தடவை ஸ்பெல் பண்ணிடலாம்ப்பா, ADMIRE, அட்மயர். நெக்ஸ்ட் அடாப்ட், ADOPT, அடாப்ட். அடாப்ட் அப்படின்னா தத்து எடுத்துக்கிறது இல்லையா? ரெண்டு மீனிங் சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தத்து எடுத்துக்கிறது அப்படின்னா குழந்தையை தத்து எடுத்துப்பாங்க, அதுதான் தத்து எடுத்துக்கிறது. ஒரு மம்மி டாடி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜ்லேருந்து ஒரு குழந்தையை தத்து எடுத்து வளர்ப்பாங்க அவங்க குழந்தையாகவே, அதுவும் ஒரு வகையான அடாப்ட். இன்னொரு அடாப்ட் அப்படின்னா நல்ல விஷயத்த வந்து தத்து எடுத்துக்கிறது. ஓகேவா? இப்போ ஃபாரின், இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, அப்துல் கலாம் சாரை பார்க்குறீங்க, அவர் ரொம்ப ஹானஸ்ட் பர்சனாக இருப்பார், ரொம்ப சிம்பிள் மேனாக இருப்பார். ஸோ அவர்கிட்ட சிம்பிளிசிட்டி எனக்கு பிடிக்கும் மிஸ். அவர் எப்போவுமே ரொம்ப அவர் வந்து பெரிய ஆள்னு சொல்லிக்கவே மாட்டார், ரொம்ப நல்ல மனுஷன். அவர்கிட்ட அந்த சிம்பிளிசிட்டின்ற ஒரு விஷயம் பிடிக்கும், அதை நானும் இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுதான் அடாப்ட், ADOPT, அடாப்ட். நெக்ஸ்ட் ஸ்டிக், STICK, ஸ்டிக். ஸ்டிக் அப்படின்னா குச்சின்னு சொல்லுவோம். இன்னொரு ஸ்டிக்குக்கு மீனிங் வந்து ஸ்டிக்கியாக இருக்குது, பசை ஒட்டிக்கிறதே நம்ம ஸ்டிக்னு சொல்லுவோம், ஃபெவி ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு மீனிங்குமே தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் வே. ப்ராப்பர் வே அப்படின்னா சரியான பாதையில், கரெக்டான பாதையில் போகிறது தான் நம்ம ப்ராப்பர் வே அப்படின்னு சொல்லுவோம். அடாப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடாப்ட்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது, கன்ஃபியூஸே ஆகிடக்கூடாது. ஒரு அடாப்ட் குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு குழந்தைய ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துலேருந்து ஆர்ஃபனேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்ப்பாங்க, அது ஒரு வகையான அடாப்ட். இன்னொரு அடாப்ட் என்னன்னா நமக்கு யாராவது ஒருத்தவங்களும் பிடிச்சிருக்கும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம் பிடிச்சி அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களோட நல்ல விஷயத்த நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஃபாரினர்ஸ்லாம் பார்த்து நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோம், நம்ம முன்னாடியெல்லாம் பாட்டி தாத்தாலாம் சாரீ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ எவ்வளோ மாடர்ன் ட்ரெஸ் வந்துருச்சு, அதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டோம், ஃபாரினர்ஸ்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். அப்போ அவங்களோட கல்ச்சரை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம், இதுதான் அடாப்டோட மீனிங், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேப்பா, ஸோ இப்போ எல்லா டிக்டேஷன் வேர்ட்ஸையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம், என் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணணும். ப்ராப்பர் வே ஸ்பெல் பண்ணமா நம்ம, PROPER, ப்ராப்பர் வே, WAY, ப்ராப்பர் வே. ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட் ப்ளசன்ட், ப்ளசன்ட் தான் ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் பங்க்சுவல், குவாரல், குவாரல்னா தள்ளு முள்ளு, சண்டை போடுறது, அடிச்சு பிடிச்சி சண்டை போடுவாங்க இல்லையா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே காலையில் தண்ணி வர நேரத்தில் என்னாகும், பைப்படியிலலாம் வந்து பைப்பு கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அதுதான் குவாரல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டோன், பிரின்சிபிள்ஸ், PRINCIPLES, PLE, பிரின்சிபிள்ஸ் அப்படின்னா கொள்கை, ரூல்ஸ்னு அர்த்தம். PAL-னா தான் பிரின்சிபல், ஸ்கூலில் இருக்க சார்னு நம்ம சொல்லுவோம், தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அட்மயர், அடாப்ட், ஸ்டிக், ப்ராப்பர் வே. ஓகேம்மா, ஸோ இதோட டிக்டேஷன் வேர்ட்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. எல்லா டிக்டேஷன் வேர்ட்ஸையும் ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சருக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் டிக்டேஷன் வேர்ட் ப்ரிஷியஸ், சக்ஸஸ், ப்ராக்டிஸ், ரெகுலர்லி, அன்ஃபேர், பொலைட். என் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணணும். ப்ளசன்ட், பங்க்சுவல், குவாரல், ஃபவுண்டேஷன் ஸ்டோன், பிரின்சிபல்ஸ், அட்மயர், அடாப்ட், ஸ்டிக், ப்ராப்பர் வே. ஓகேம்மா, ஸோ க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாமே நம்ம, சாரி, டிக்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஆன்சர் த ஃபாலோயிங் எக்ஸாமுக்கு கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆன்சர் த ஃபாலோயிங். நல்லா லிசன் பண்ணிங்கன்னா கிளாஸ்லே படித்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நான் ரீட் பண்ணுறப்போ நீங்களும் சேர்ந்து ரீட் பண்ணணும். வை ஷுட் யூ ஹாவ் அ குட் கேரக்டர்? பிகாஸ் எ குட் கேரக்டர் இஸ் த கீ to success in life. அழகான question. Why should you have a good character? ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க இல்லையா, உங்ககிட்ட ஏன் நல்ல கேரக்டர், நல்ல குணம்லாம் இருக்கணும் அப்படின்னு க்வெஷ்சன் கேட்குறாங்க. நான் கேட்கலப்பா, மிஸ் கேட்கலப்பா, க்வெஷ்சனில் கேட்குறாங்க. Why should you have a good character? Because a good character is the
கீ டு சக்ஸஸ் இன் லைஃப். நிறைய பேர் போய் பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் எல்லாரோட பேர் ஹிஸ்ட்ரியையும் வரலாறையும் எடுத்து படித்து பாருங்கள். அவங்கக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், நிறைய நல்ல குணங்கள் தான் அவங்கள வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாற்றியிருக்கும். அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஒய் ஷுட் யூ ஹாவ் அ குட் கேரக்டர், எதுக்கு வந்து குட் கேரக்டராக நம்ம இருக்கணும், ஒரு மனுஷங்கிட்ட ஏன் நல்ல குணங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னா, பிகாஸ் எ குட் கேரக்டர் இஸ் த கீ டு சக்ஸஸ் இன் லைஃப். ஸோ வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆகணும், வெற்றி அடையணும் அப்படின்னா நல்ல குணங்கள் இருக்கணும், அதுதான் வந்து சக்ஸஸ் டு கீ, வெற்றியோட சாவி. ஸோ நம்ம தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் ஒரு வெற்றி அடைகிறதுக்கு இதுதான் ஒரு திறவுகோல், சாவி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு மனுஷன் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகணும், ஓகே, உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரணும், மிஸ் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆகணும் சொல்கிறீங்க, லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுறதுன்னா என்ன மிஸ் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. சக்ஸஸ் ஆகுறது அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஆம் ஐ ரைட், எல்லாருக்கிட்டேயுமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும், மிஸ் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், மிஸ் நான் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், மிஸ் நான் வந்து டாக்டர் ஆகணும் மிஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்கும். அந்த ஆம்பிஷனில் நீ ஜெயிக்கிறது தான், நீ படித்து முடிச்சு ஒரு டாக்டர் ஆகிற இல்லையா, நீ படித்து முடிச்சு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிற இல்லையா, அதுதான் சக்ஸஸ், அதுதான் உங்கள் லைஃப்பில் நீ சக்ஸஸ் ஆகிற அப்படின்னு அர்த்தம். அப்படி சக்ஸஸ் ஆகிறதுக்கான கீ எதுன்னு சொல்கிறாங்க, குட் கேரக்டர்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கணும், பிகாஸ் எ குட் கேரக்டர் இஸ் த கீ டு சக்ஸஸ் இன் லைஃப். ஓகேப்பா, ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். செகண்ட் க்வெஸ்சன், மென்ஷன் த்ரீ குட் ஹேபிட்ஸ் விச் யூ ப்ராக்டிஸ். ஸோ ஏதாவது த்ரீ குட் ஹேபிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறத எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங், ஐ லேர்ன் மை லெசன் ரெகுலர்லி, ஐ ஈட் ஃபுட் இன் அ ப்ராப்பர் வே. ஸோ ரொம்ப ஈஸியான த்ரீ ஹேபிட்ஸ் எழுதியிருக்கோம். இந்த த்ரீ ஹேபிட்ஸும் எழுதுறதுக்கு மட்டும் ஈஸி இல்லாமல் ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸி தான், ஆம் ஐ ரைட். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங், மார்னிங் காலையில் நீ அதிகாலையில் எழுந்துட்டனாவே போதும், உன்னோட வேலையெல்லாம் நீ வேகமாக செஞ்சு முடிச்சிடலாம், அன்றைக்கி ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காகவே ஆக்டிவாகவே நீ இருப்ப. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஐ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். நெக்ஸ்ட், ஐ லேர்ன் மை லெசன் ரெகுலர்லி. ஸோ என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ, என்னென்ன படிக்க சொல்கிறாங்களோ அதை நான் அன்னன்னைக்கு அப்பப்போ படித்து முடிச்சிருவேன். ஐ லேர்ன் மை லெசன் ரெகுலர்லி, அப்படி படித்து முடிச்சிட்டேன்னா உனக்கு ப்ராப்ளமே இருக்காது, ஜாலியாக இருக்கலாம், அன்னென்ன வேலையை அன்னன்னைக்கு நீ செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். நெக்ஸ்ட், ஐ ஈட் ஃபுட் இன் அ ப்ராப்பர் வே. ஸோ ப்ராப்பர் வே அப்படின்னா கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்றது, க்ளீனான ஃபுட்டு சாப்பிட்ணும் மெயின் விஷயம். மார்னிங் பல்லு விளக்கி முடித்த உடனே, ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணக்கூடாது, லேஸ் வாங்கி சாப்பிடக்கூடாது, குர்குரே வாங்கி சாப்பிடக்கூடாது. மார்னிங் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு சம்பு தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போகணும், அதுக்கப்புறம் 9 o'clock உள்ள மேக்ஸிமம் 9 o'clock அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிடணும். நல்ல ஹெல்தியான ஃபுட்ஸாக வெஜிடபிள்ஸ் வச்சுக்கோங்க, ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க. காலையில் எழுந்த உடனே 5 இட்லி 6 இட்லி சாப்பிடக்கூடாது, காய்கறி நிறைய சாப்பிடணும், சாப்பாடு கம்மியாக சாப்பிடணும். ஸோ இதெல்லாமே தான் ப்ராப்பரான வேலை சாப்பிட்றதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஓகே, ஈட் ஃபுட் இன் அ ப்ராப்பர் வே. ஸோ மென்ஷன் த்ரீ குட் ஹேபிட்ஸ் விச் யூ ப்ராக்டிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த த்ரீ ஹேபிட்ஸையும் நீங்கள் எழுதணும். ஐ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங், ஐ லேர்ன் மை லெசன் ரெகுலர்லி, ஐ ஈட் ஃபுட் இன் அ ப்ராப்பர் வே. ஓகே, 2 questions பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரைட் டவுன் 1 bad habit விச் யூ மே ஹாவ் மேக் அப் யுவர் மைண்ட் டு கிவ் இட் அப் ஃப்ரம் டுடே. ஸோ ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்டை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள் மைண்டில் இருக்கும் இல்லையா, நான் இது மாதிரி தப்பு பண்ணிகிட்டே வரேன், இதை இன்னிலேருந்து நான் பண்ணவே கூடாது, நல்ல பையனாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பா இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீ விட்டுறணும்னு நினைக்கிற ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்டை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னா, அம்மா நீ வந்து உனக்குள்ளே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துக்கலாம்டா, பட் ஆன்சரில் எழுதும்போது மிஸ் என்ன ஆன்சரில் கொடுத்துருக்கேனோ இதை மட்டும்தான் எழுதணும். மிஸ் நான் வந்து மார்னிங் லேட்டாக எழுந்துக்கிறேன் மிஸ், ஆனால் நான் வந்து சீக்கிரம் எழுந்துக்கணும் மிஸ், நான் அந்த பேட் ஹேபிட் லேசினஸ்ஸை நான் இன்னையிலேருந்து விட்டுறணும் மிஸ் அப்படின்னு சொல்லி நீ ஆன்சர் லேசினஸ் எழுதக்கூடாது. நான் அது நீயே யோசிச்சு வச்சுக்கலாம், பட் என்ன காமனான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேனோ, ஸ்லைடில் இருக்கோ வீடியோவில் பார்க்குறியோ அந்த ஆன்சரை நீ எழுது. ஓகே, ஐ ஒன் கேம்ஸ் many times by unfair methods, now it is avoided. So I won games, win oda past tense da won, seringla na nariya thirava win pannirken games alla eppadi win pannirken, unfair ah velaiyadi, unfair appindra word nama dictation words la paathirukom, unfair appadina cheating panni nariya thirava na vandu win pannirken, adu romba thappana vishayam, adu avoid pannanum
அதை தான் நான் அந்த பேட் ஹேபிட்டை நான் இன்னிலேருந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேப்பா, ரைட் டவுன் ஒன் பேட் ஹேபிட் விச் யூ மே ஹவ் மேக் அப் யுவர் மைண்ட் டு கிவ் இட் அப் ஃப்ரம் டுடே அப்படின்னா ஆன்சர் எழுதணும், ஐ வான் கேம்ஸ் மெனி டைம்ஸ் பை அன்ஃபேர் மெத்தட்ஸ், நவ் இட் இஸ் அவாய்டட். நெக்ஸ்ட்டு, Who are admired by all? யாரை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், யார் ரொம்ப ரசிப்பாங்க அப்படின்னா, யங் மென் அண்ட் விமன் ஆஃப் குட் கேரக்டர் ஆர் அட்மயர்ட் பை ஆல். ஸோ யங் மென் அண்ட் விமன் ஆஃப் குட் கேரக்டர், உங்களை மாதிரி சின்ன பசங்க, சின்ன வயசுலேயே ரொம்ப நல்ல பசங்களாக இருக்கிறப்போ அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே ரசிப்பாங்க இல்லையா? So, young men and women of good character are admired by all. Okay, next question. What is meant by promise? Promise அப்படினா என்ன அப்படினு கேக்குறாங்க. Promise means keeping a word. So, சொல்ற வார்த்தையை நம்ம காப்பாத்தணும், அதுதான் promise. So, what is meant by promise? Promise அப்படினா என்னன்னு question கேட்பாங்க. Promise means keeping a word. சொல்கிற வார்த்தையை நம்ம காப்பாற்றுறது தான் ப்ராமிஸ். ஒரு தடவை இதை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலை அப்படின்னா யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. ஸோ ப்ராமிஸ் பண்ணிட்டால் அதை நம்ம காப்பாற்றணும். சொல்கிற வார்த்தையை நம்ம காப்பாற்றுறது தான் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா, ஸோ இதோட உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்சிருச்சு, இந்த லெசனுடைய க்வெஸ்சன் ஆன்சரும் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு தடவை எல்லா க்வெஸ்சன் ஆன்சருமே ரிவைஸ் பண்ண போகிறோம். ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன், ஃபிஃப்த் லெசன் எல்லா லெசனுமே பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன்ஸ் மட்டும்தான் நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆன்சர் த ஃபாலோயிங் ரீட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வை ஷுட் யூ ஹாவ் அ குட் கேரக்டர்? ஏன் ஒருத்தவங்கக்கிட்ட நல்ல குணம் வந்து இருக்கணும்? பிகாஸ் எ குட் கேரக்டர் இஸ் த கீ டு சக்ஸஸ் இன் லைஃப். ஸோ லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு மனுஷங்கிட்ட குட் கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மென்ஷன் 3 குட் ஹேபிட்ஸ் விச் யூ ப்ராக்டிஸ். மென்ஷன் பண்ணணும் எந்த குட் ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதில் 3 குட் ஹேபிட்ஸை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங், ஐ லேர்ன் மை லெசன் ரெகுலர்லி, ஐ ஈட் ஃபுட் இன் அ ப்ராப்பர் வே. இது எழுதுகிறப்போ எல்லாருமே பாயிண்ட் போட்டு எழுதணும், பேராகிராஃபாக எழுதக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுற அப்படின்னா பேராகிராஃபாக எழுத வேண்டியதை பாயிண்ட் போட்டு எழுதுற, பேராகிராஃப் அப்படின்னாவே பாயிண்ட் போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். பாயிண்ட் போட்டு எழுத வேண்டியதை பேராகிராஃபாக கண்டினியூஸாக எழுதுனீங்கன்னா தப்பு. அப்போ எதை பாயிண்ட் போட்டு எழுதணுமோ அதை பாயிண்ட் போட்டு எழுதணும். ஓகேம்மா, மென்ஷன் 3 குட் ஹேபிட்ஸ் விச் யூ ப்ராக்டிஸ் அப்படின்னா, ஐ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங், ஐ லேர்ன் மை லெசன் ரெகுலர்லி, ஐ ஈட் ஃபுட் இன் அ ப்ராப்பர் வே. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு மனப்பாடம் ஆயிரும். மிஸ்ஸுக்கு எல்லாமே மனப்பாடம் ஆகிடுது. உங்களுக்கு நிறைய தடவை ரிவைஸ் பண்ணி எனக்கு எல்லாமே எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் மனப்பாடம் ஆகிடுது, க்வெஸ்சனுமே மனப்பாடம் ஆகிடுது. ஸோ அப்போ நீயும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ண உனக்கும் எல்லாமே மனப்பாடம் ஆகிடும். நீ அழகாக ஈஸியாக கிளாஸ்லேயே மெமரைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமில் அழகாக ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம். ஓகே, ரைட் டவுன் ஒன் பேட் ஹேபிட் விச் யூ மே ஹாவ் மேக் அப் யுவர் மைண்ட் டு கிவ் இட் அப் ஃப்ரம் டுடே. ஐ வான் கேம்ஸ் மெனி டைம்ஸ் பை அன்ஃபேர் மெத்தட்ஸ், நவ் இட் இஸ் அவாய்டட். ஸோ நிறைய தடவை என்ன பண்ணியிருக்கேன், கேமெல்லாம் அன்ஃபேராக ஏமாற்றி சீட்டிங் பண்ணி விளையாண்டுருக்கேன், அது வந்து தப்பு, அதை இப்போ நான் கிவ் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, who are admired by all? Young men and women of good character are admired by all. So, சின்ன வயசுலேயே நல்ல கேரக்டர் இருக்கக்கூடிய பசங்க, பையனை, பாயை, கேர்ளை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே வந்து ரசிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் மென் பை ப்ராமிஸ்? ப்ராமிஸ் மீன்ஸ் கீப்பிங் அ வேர்ட். ஸோ சொல்கிற வார்த்தையை காப்பாற்றுறது தான் நம்ம ப்ராமிஸ் அப்படின்னு படிக்கிறோம். ஓகேம்மா, ஸோ இதோடு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் லெசன் பார்த்துருக்கோம், செகண்ட் லெசன் பார்த்துருக்கோம். செகண்ட் லெசனில் உங்களுக்கு புக் எக்ஸசைஸ் கிடையாது, புக்கில் எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நோட் எக்ஸசைஸ் மட்டும்தான். அந்த நோட் எக்ஸசைஸும் நம்ம டிக்டேஷன் வேர்ட்ஸ் அண்ட் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாருமே எக்ஸாமுக்கு படிங்க, எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் இருக்கக்கூடிய லெசன்ஸை கண்டினியூ பண்ணலாம். Thank you, ma'am.